என் அருமை அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களே, சூப்பர் நடிகர் அண்ணன் கமல் அவர்களே, மற்றும் அப்பா சொல்ற மாதிரி திரையுலகத்தின் எனது கண்மணிகளே, அப்பாவின் இதயங்களே, இங்க பல பேர் வெளியே நிக்கிறாங்க. எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோட எல்லாம் பார்த்துட்டு போனா கவலைப்படாதீங்க. பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, என் உயிரிலும் மேலான ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வந்து அம்மா வந்து மறைவுக்கு கொஞ்சம் சில காலங்களுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு சிவாஜி சாருக்கு வந்து நினைவகம் அமைக்கிறது என்னை விட வேற யார் இருக்காங்கன்னு மாதிரி எங்களை வந்து சொன்னாங்க. அந்த அம்மாவோட கனவு இன்னைக்கு வந்து நினைவாக இருக்கு. அதுக்கு ஐஎன்பி மினிஸ்ட்ரி, ஐஎன்பியில் இருக்கக்கூடிய சரவணன் சாருக்கு அடியில் உள்ளவர்கள், பிடபிள்யூடி, அப்புறம் வந்து இந்த கட்டடத்தை கட்டின மேஸ்திரி, அந்த கடைசியில் அந்த ஊழியர்கள் வரைக்கும் ஒரு மனப்பூர்வமாக அதை கட்டினாங்க. என்னென்னா சிவாய் சார் மேலே உள்ள பிரியத்தில் இவங்க அத்தனை பேர் வந்து வந்து பணிபுரிந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அரசியலுக்கு அப்பாறுபட்டவர் சிவாஜி அவர்கள். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னா, என்னமோ காலையில் மழை பெஞ்சிச்சு, பயமாக இருந்துச்சு. ஆனால் வந்து அதை பாருங்களேன், நீங்கள்லாம் வச்சிருக்க அன்பு தான். அதாவது வந்து ஏடிஎம்கே இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், அப்பா மேலே நீங்கள் அத்தனை பேரும் பிரிய உள்ளவர்கள் எனக்கு வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி மேடையில் நம்பதற்கும் அண்ணன், முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் பழனிசாமி அவர்கள் கூப்பிட்டு, தம்பி என்னை மன்னிச்சிருப்பா, இங்கே வந்து உங்கள் பெரியப்பாவோட 100வது ஆண்டு விழா வந்து நான் அங்கே வந்து பண்ணிகிட்ருக்கேன், அதால் வந்து என்னால் வர முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு. எங்கள் அப்பா எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து புரட்சி தலைவரும் தான் முக்கியம். நான் பேரை சொல்லி கூப்பிட்டா அப்பா என்னை தலையில் அடிப்பாங்க, பெரியப்பான்னு கூப்பிட்றான் நான். ஸோ ஆகையால் நான் வந்து புதுசாக பெரியப்பாலாம் இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்தே நான் அவரை பெரியப்பான்னு கூப்பிட்றவன்தான். அதே மாதிரி பெரியப்பா டாக்டர் கலைஞரை கூட பெரியப்பான்னு தான் கூப்பிடுவேன், அம்மாவை அம்மாவும் தான் கூப்பிடுவேன், அன்பாக பேசுவாங்க. நான் இப்போ சொல்கிறேன், சத்யராஜுக்கு தெரியும், அம்மா முதல் முதல்ல பதவி எடுக்கும்போது நான் சொன்னேன், அம்மா நான் இங்கே வந்திருக்கிறது வந்து நீங்கள் சிஎம் ஆகிறதுக்காக, நான் உங்களோட பயங்கரமான ஃபேன் அப்படின்னு கூப்பிட்டேன். ஷூட்டிங்கில் கூப்பிட்டேன், பக்கத்தில் உட்கார வச்சு இங்கிலீஷு பேசுவாங்க, அவ்வளோ அழகாக பேசுவாங்க இங்கிலீஷ். அப்போல்லாம் தமிழ் அவ்வளோவா தெரியாது, சினிமாவுக்கு வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்பா சொல்லுவாங்க, ஏண்டா தமிழ் தமிழ்னு பாடுபடுறேன், ஏண்டா நீ இப்படி கொலைப்படுற தமிழேன்னு சொல்லுவார். அப்படி வந்து கற்றுக்கிட்டது தான். சத்யராஜுக்கு தெரியும், அண்ணன் கமலுக்கு தெரியும், அண்ணன் ரஜினி அவர்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். இங்கே என்ன அண்ணன் சந்திரசேகர் வந்திருக்கார், அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகையால் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஐயா புரட்சி தலைவரோட 100வது ஆண்டு இந்த வருஷம், அம்மா புரட்சி தலைவியோட கனவு இந்த நினைவகம் இது வந்திருக்கு, பெரியப்பா டாக்டர் கலைஞர் அவர் கட்டின சிலை வந்து உள்ளே இருக்கு. இப்படி மூணும் அமையக்கூடிய ஒரே ஆள் வந்து நடிகர் தலைவர் தான் இருக்குன்னு என்னோட ஃபீலிங் எனக்கு. அந்த வகையிலே நான் வந்து ஐஎன்பி மினிஸ்ட்ரிக்கு வந்து என்னோட வேண்டுகோள், அப்பா வந்து அரசியலுக்கு அப்பாறுபட்டவர், பாரபட்சம் இல்லாமல் தயவுசெய்து எல்லா கலைஞர்களோட ஃபோட்டோ அங்கே உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் எல்லாரோட திரையுலகத்தோடு வந்து வேண்டுகோள், அந்த சிலையை வந்து வச்சவர் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள், அவர் பேரை ஒரு ஓரத்தில் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் வந்து உடனே ஃபோன் பண்ணி, அண்ணன் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அண்ணன் நீங்கள் அப்பா மேலே வச்சுருக்க பிரியம் எங்களுக்குலாம் தெரியும், பெரிய குளத்தில் நாங்கள் வந்தால் நீங்கள் கொடுக்குற விருந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் தான் நான் இப்படி இருக்கிறது காரணமே தானே. நீங்கள் எங்கே இருந்தாலும் தம்பி நான் வரேன்னு சொல்லுங்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் எப்படி நன்றி சொல்கிறதே தெரியல. அமைச்சர் பெருமக்கள், அண்ணன் கடம்பூர் ராஜு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி, தம்பி ஒன்று ஒன்றா ஒரு செதக்கி செதுக்கி வச்சுருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னதில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து ஜெயக்குமாரில் வீட்டில் போய் மீன் குடம்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், அதுவும் தெரியும் அவருக்கு அண்ணனுக்கு. ஸோ ஆகையால் எல்லாருமே அப்பா மேலே ரொம்ப பிரிய உள்ளவர்களாக எத்தனை பேர் நீங்கள் வந்துருக்கீங்க. திரையுலகம் வந்து என்னென்னா நான் சொல்லலைனாலும் வரக்கூடியவங்க தான், ஏன்னா என்னை விட நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு அண்ணன் ரஜினி, அண்ணன் கமல் அவர்கள், அண்ணன் விஜயகுமார் அவர்கள், அண்ணன் சந்திரசேகர் அவர்கள், இவங்க எல்லாமே இதை ராதிகா சுஹாசினி மேடம் எல்லாருமே இங்கே இருக்கிற பின்னாடி நம்ம தோழர்கள் எல்லாருமே ரொம்ப அப்பாக்கிட்ட வந்து பிரியமாக இருப்பாங்க. அந்த வகையில்
இந்த 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 நினைவாக வந்து அண்ணா கடம்பூர் ராஜோன்னு உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, தயவு செய்து நாங்கள் வந்து ரீலி இம்சை பண்ணுவோம், நீங்கள் வந்து கொஞ்சம் கூட இருந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே, எனக்கு வந்து ப்ரெஸ்ஸு கூட இருந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அண்ணனை இங்கே வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த அரசுக்கு என் குடும்பத்தின் சார்பாக, இந்த லட்சக்கணக்கான வந்து நடிகர் தலகன் சார்பாக எங்களோட கோடி வணக்கங்கள், நன்றிகள், வணக்கம், வணக்கம், வணக்கம். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.